ஃப்ரைடே சினிமா டாட் காம்க்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் நாளைய இயக்குனர், ஃபிலிம் அண்ட் டிவி அகாடமியுடைய ப்ரொடியூசராக இருக்கேன். அண்டு நாளைய இயக்குனருடைய ப்ரொடியூசராக இருக்கேன். அது இல்லாத விழா படம் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்துருக்கோம் நாங்கள். நான் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நாங்கள் வந்து ஒரு கேமராமேனாக இருந்து தான் நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம். ஸோ முயற்சி கண்டிப்பாக வந்து வெற்றி அடையுன்றதுக்கு நாங்கள்லாம் ஒரு காரணமாக தான் இருக்கோம். அது இல்லாத இப்போது நாலு இயக்குனர் பார்த்திங்கன்னா நாலு இயக்குனரில் வெற்றி அடையாததுலேயே கிடையாது. நாலு இயக்குனர் சீசன் ஒன்லேருந்து சீசன் ஃபைவ் மட்டும் பார்த்திங்கன்னா நலன் குமாரசாமி, கார்த்திக் சுப்பராஜி, பாலாஜி மோகன் இது மாதிரி நிறைய பேர் எடுத்துக்கிட்டதாக சொல்லணும். நிறைய பேர் வெற்றி அடைஞ்சு இன்றைக்கி நம்பர் ஒன்னில் இருக்காங்க. இப்போ வந்து நாலு இயக்குனர் அண்ட் ஃபிலிம் டிவி அகாடமியை வந்து ஏவிஎம்மில் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் ஏவிஎம்மில் ஆரம்பிச்சிருக்கோன்றதுக்கு ஒரே காரணம் வந்து ஏவிஎம்மில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் உருவாகி இன்றைக்கி நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்காங்க. ஸோ அதனால தான் ஏவிஎம்மில் ஆரம்பித்தோம். அதில் தான் ஏவிஎம்மில் வந்து எங்களுடைய தேர்ட் ஃப்ளோரை நாங்கள் வச்சுட்டு அதில் தான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம். நாலு இயக்குனர் மட்டும் இல்லை, மாநாடு மயிலாடு, ஓடி விளையாடு பாப்பா, கானா கோயில் பாட்டு இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் அங்கே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த இடத்துல அந்த பிளாட்ஃபார்ம்லேயே ஒரு இடம் எங்களுக்கு வந்து ஏவிஎம் சரவணனாலும் மற்றவங்களாலும் எங்களுக்கு வந்து அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் இப்போ அந்த ஏவிஎம்மில் அந்த ஃபிலிம் அண்ட் டிவி அகாடமியை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நாலு இயக்குனர் ஃபிலிம் அண்ட் டிவி அகாடமியுடைய ஸ்பெஷாலிட்டியில் என்னென்னா இது வந்து டைரக்ஷன் கோர்ஸ் வந்து ஒரு வருஷம் தான். அது இந்த ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா நாலு அந்த ஸ்டூடெண்ட்டில் ஒருத்தர் வந்து ஒரு ஆள் வந்து ஒரு மூணு ஷார்ட் ஃபிலிம் முடிச்சிருப்பார். அது இல்லாத ரெண்டு கமர்ஷியல் ஃபிலிமும் முடித்து வெளியில் வருவார். வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மூணு ஷார்ட் ஃபிலிமும் ரெண்டு கமர்ஷியல் ஃபிலிமும் அவர் கண்டிப்பாக கை கொடுக்கும். நிறைய சில ப்ரொடியூசர்ஸை போய் பார்த்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு படம் கொடுக்குற வாய்ப்புகள் கிடைக்கும். எப்படி நாலு இயக்குனரில் வின் பண்ணி வரவங்க எல்லாருக்குமே ஃபிலிம் முழுநில படத்துக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கிறதோ அதே போல் வந்து ஃபிலிம் அண்ட் டிவி அகாடமியில் படிச்சுட்டு வரவங்களுக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். இது வந்து டைரக்ஷன் கோர்ஸ் மட்டும் இல்லை, எடிட்டிங்கு, கேமரா, அது இல்லாத ஆக்டிங் கோர்ஸு. இப்போ இந்த ஆக்டிங் கோர்ஸில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்டிங்கில் வந்து வெறும் ஆக்டிங் மட்டும் கற்றுக் கொடுத்து அனுப்புறதில்லை. இது வெறும் சிக்ஸ் மந்த்ஸ்க்கான ஒரு கோர்ஸ் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்ஜே விஜே, ஆர்ஜேன்னா டிவிலேயும் சரி ரேடியோலேயும் சரி கம்பேரிங் பண்ணுறதுக்கும், அது இல்லாத நியூஸ் ரீடர் ஆகிறதுக்கும் எல்லா வாய்ப்புகளும் வந்து இந்த ஆறு மாதத்தில் கற்றுக் கொடுக்குறோம். இவங்களுக்கு வந்து வாய்ப்புகளை நாங்களே தரோம். அது இப்போ வந்து சன் டிவியிலும் சரி மற்ற டிவிகளிலும் சரி இவங்க ஆர்ஜே ஆகணும்னா உங்களுக்கான வாய்ப்புகளையும் நாங்களே வந்து அங்கே ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு வாய்ப்புகளை தேடி தருவோம். நிச்சயம் வந்து இதில் படிச்சுட்டு வெளியே வரவங்க வேலை கிடைக்கலையே அப்படின்ற எண்ணம்லாம் இருக்காது. கண்டிப்பாக ஏதோ ஒரு வேலை அவங்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த நாலு இயக்குனர் ஃபிலிம் அண்ட் டிவி அகாடமியை ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து எப்போ ஓப்பனிங்னா இது வந்து ஏப்ரல் 14 அன்னைக்கு அட்மிஷனை ஓப்பன் பண்ணுறோம். அட்மிஷன் ரொம்ப ஆள் கிடையாது, வெறும் வந்து 30-40 பேருக்கு தான் அந்த அட்மிஷன். இதனுடைய இனாக்ரேஷன் வந்து ஏப்ரல் எண்டிங்கில், ஏப்ரல் எண்டில் தான் வந்து இதனுடைய இனாக்ரேஷன் வச்சுருக்கோம். ஜூன் 1st வீக்கில் வந்து கிளாஸஸ் ஓப்பன் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து நீங்கள்லாம் வந்து எப்படி நாலு இயக்குனருக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த ஃபிலிம் அண்ட் டிவி அகாடமிக்கும் எங்களுடைய ஆதரவு வேணும். ஸோ இதில் எப்படி கலந்துக்கலாம் அப்படின்னு யோசித்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணாதீங்க. 7299-99-19 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதாவது 7299-99-19 என்ற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா போகிறோம். இல்லைன்னா அந்த நம்பர் கிடைக்கலன்னா 9840-80383-9840-80383க்கு கால் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து இது உங்களுடைய சந்தேகங்கள்லாம் தீர்த்து வைப்பாங்க. நீங்கள் உடனே நீங்கள் இந்த காலேஜ் லிஸ்டில் ஜாயின் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. இந்த காலேஜில் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக வந்து வெற்றி அடையலாம். எப்படின்னா நாலு இயக்குனர் எப்படி வெற்றி அடைஞ்சதோ அதே போல் நீங்களும் வந்து நாலு இயக்குனர் ஃபிலிம் அண்ட் டிவி அகாடமியில் ஜாயின் பண்ணி நீங்களும் வெற்றி அடையணுன்றது கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.